அஞ்சுராய்க்கு மூணு கொட்டம், அஞ்சுராய்க்கு மூணு கொட்டம், கருவாடு விக்கிற வந்தால் அஞ்சுராய்க்கு மூணு கொட்டம், கார்ல ஒரு வந்தால் அஞ்சுராய்க்கு மூணு கொட்டம், அஞ்சுராய்க்கு மூணு கொட்டம், கத்திரிக்காய் விக்கிற வந்தால் அஞ்சுராய்க்கு மூணு கொட்டம், அஞ்சுராய்க்கு மூணு கொட்டம், நீ என்ன நினைக்கணும் அப்படி எடுத்துறேன் சரி விடு. அவள என்ன அவள எவ்வளவு பேசிட்ட? தப்புதான், காசு முடிஞ்சு வச்சிருக்கல்ல. இருக்க எங்க? இடுப்புலயா? சரி வா உள்ள வாங்க 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 வாங்க. உகர் உகர் உகர். என்னங்க இடுப்புல காசு இருக்கானு பாத்து. இருக்கு இருக்கு. அங்க என்ன? முகத்துல பவுடர் இருக்கானு பாத்து. பாப்பா பவுடர் பவுடர். நேர 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 கைய கைய கை மேல கை மேல. என்னது சாணி மொழிகிற மாதிரி மொழி வச்சிருக்க? பவுடர் அழகா போடணும். போதும் போய் படம் எடு. இடுப்புல வச்சிருக்கீங்களா? பாப்பா சரி சரி. நேரா பாவனி கொஞ்சம் மேல தூக்கு, கொஞ்சம் தூக்கு, கொஞ்சம் தூக்கு. கழுத்துல என்ன பாசியா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. என்ன கடிக்க போறவன் அடிக்கலாம் பிடிக்கலாம். அந்த செட்டு கடையில பொடி வாங்கி கொடுத்துறியா? என்ன பெரியாத்தா, இப்பத்தேன் வயசுக்கு வந்த மாதிரி மரவுல கட்டல போட்டு உக்காந்துக்கு இருக்க? ஆமாடி, பொண்ணத்தான் விளக்கேத்தி வச்சு குடிச போட கூப்பிட்டாங்க. அடி போடி வெக்கம் கட்டவள என்னத்தா? ஆமா விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்காந்துட்டு இருக்கியே, உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாளே போல. எவடி எவ எவ என் பேத்தி? முத்து பேச்சுதே, வயசுக்கு வந்து மூணையில உட்காந்துருக்கா. ஏன் உனக்கு தகவல் சொல்லல? எந்த சிறுக்கி மக வந்து என்கிட்ட தகவல் சொன்னவ? உன் மகன் தானே தாய் மாமாங்கிற மாதிரி குடிச கட்டணும். இது என்னத்தா கூத்தா இருக்கு? ஆயிரம் தான் தண்டையா இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாம். குடிச கட்டுற முறை வீரனுக்கு தானே சொந்தம், அத எப்படி சொல்லாம விடுவாங்க? நால பின்ன கொலைப்பணி விழுந்துராது. சும்மா விட்டுருவானா வீரன்? ஏலே பெவரம் கட்டவனே, உனக்கு போய் வீரன்னு பேர் வச்சம் பாரு. என்ன என்ன பண்றதா? நீ கருப்பு சாமி தேவர் வம்சம் உரிமைக்கார உருத்துக்கார, ஆயிரம் பகை இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுத்துடுறதா? உன் மடியில உட்காந்து காது குத்துன பொண்ணு, மடியில உட்காந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு, அவளுக்கு நீ குடிச்ச கட்டாம வேற எவன்டா கட்டுவா? ஏல வீரண்ணா, வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பிறந்தவே இல்லடா நீ. ஏலே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு கட்டு வந்து சிட்டியா சிட்டு நல்லா சிட்டு. இன்னைக்கு மூணு தலை உருளணும். இதுல ரெண்டு ஒரு பாத்திரம் வேண்டிதான். இந்த தொழில மூணு தலை உள்ள போகுது. அக்கா மாமன் முறையெல்லாம் கிடையாது.
என்னைக்கு முறை கெட்டு போச்சோ அன்னைக்கு முறை எல்லாம் மாத்திட வேண்டியதா. ஓ திட்டு, நல்லா திட்டியா? நீ என்ன பாத்துவோம்? யாரா சுத்த திருக்கு பேலா இருக்கான்? வெட்டி போடுவோம் குச்சி போடுவோம்னு அருவாள திட்டுக்கு நிக்கிறான். ஏப்பா மூக்கா, அவன் உன் மருமகனுக்கு நீ ஒண்ணும் சொல்லி அனுப்பலையா? அது எப்படி நான் சொல்லி அனுப்புவாகா? பத்து வருஷம் பகையாச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு ஒண்ணு ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்த முடியுமா? அதான் அருவாள் திட்டு வந்து நிக்கிறேன். நத்துக்கு வந்தான அருவாளையும் கரப்பாரு, பத்தாவதுக்கு சாணக்காரன வேற கையோட கொண்டு வந்திருக்கா? இருக்கா இந்த மூக்கியா தேவ மகளுக்கு எவ்வளவு குடிச்ச கட்டான பாத்துறேன். விட்டா போகும், நாளைக்கு என்ன பீதியில போறவன வந்து தாழிட்டு போறான். இருக்கானே வெட்டிடுவோம் போல் இருக்கு, வெட்டிடுவோம் போல் இருக்கு. பெரிய பொண்ணா இருக்கா, முறை வந்து செய்ய சொல்லுங்க. எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு, எங்க ஆத்தா பெரிய கலைவர் இருக்கா, அங்க வந்து சொல்ல சொல்லு. இன்னும் அருவா பாக்கி வயசு பையன், கொஞ்சம் வரப்பாத்தான் போவான். நீயும் செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும். என்னப்பா வீரண்ணா, ஆத்தா வெளியே போயிருக்கா, இப்ப வந்துருவா. உள்ள வந்து சொல்ல சொல்லு. குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறத விட்டுட்டு சண்டையும் சொல்லி போட்டுக்கிட்ட அப்படியா? போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம். எங்க அந்த ஆள அங்க? ஏ மூக்கா, என்னப்ப இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக மறிய அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? அட வாப்பா மூக்கையா, நல்ல ஆளப்பா நீ. என்னது மொச பிடிக்க போன மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன முறை சொல்ல வந்தியே சொல்லுங்க. அருவாளை கொடுத்த மகனை வீதியில அனுப்பிட்டேன், அவன் வாரம் போறவன் எல்லாம் வெட்டி தள்ளுவான் போல் இருக்கு. தேவர் பெரிய மிஸ்டேக் இருக்குங்க, மறுபடியும் அவர்ல வந்து சொல்லிருக்கணும். அட என்னையா புசகட்ட வேணுமா பேசிக்கிட்டு? பத்து வருஷமா ரெண்டு வீட்டுக்கும் தண்ணி வண்டி போகும் கிடையாது, அவர் எப்படியா சொல்லி அனுப்பாரு? யோ புரியாத ஆளா இருக்கே, ஒண்ணு சமைஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டு விட்டு ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க. பெரிய மனுஷி ஆயிட்டாடா மாசாரா. ஓம் பொண்ணா, போன மாசம் தானே அவ பெரிய மனுஷி ஆனா? மாசா மாசம் நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனசு இல்லையா, அதுக்கு வேற பேரு. உன் பேத்தி வயசுக்கு வந்திருக்கான், அதுக்கு வருஷம் வைக்க வந்திருக்கான். ஓ மூக்கா, நீ அங்கேயே மறுகி மறுகி இருக்கிறதுனால இங்க எங்க மரியாதை போதியா? ஒண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. ஆமாண்டா வீரண்ணா, அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. கிளவி மக்களை பேசுறத விட மாட்டேன். மூக்கா நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிடப்பா. உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பொண்ணா இருக்கா, தாய் மாமன் முறைக்கு வந்து செய்யுங்க. என்னடி கரவாடி பையன், கரவாடி பையலா எங்க?
கூட்டத்துல ஒளராதடி. இல்ல பாத்தேன், கால் பாத்தேன். கூட்டத்துல அடி தொலைஞ்சு போய் தொங்குற என்னடி இது? இப்பதானே பாத்தேன். இருச்சு படம் இருச்சு. மதி கெட்டவளே மதி கெட்டவளே. அசிங்கப்படுத்திட்டியே. நாலு வீடு கேக்குற மாதிரி இப்படியா சத்தம் போடுவேன்? நீ என்ன சின்ன பிள்ளையாடி? வயசுக்கு வந்த குமரி அடக்க உடக்கமா படுக்க வேண்டாம். இன்னும் கலத்தி அடி. சின்னத்தாய் என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துனா? அது ஒண்ணு இல்லக்கா, ரெண்டு நாள் சடங்கு சத்தமா இருந்துச்சு இல்ல, அதுல ஏதாச்சும் கலகல கண்டிருப்பா போல இருக்கு. அதான் நாங்க என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்துட்டோம். இங்க பாரு, மறுபடியும் சத்தங்கத்தம் போட்டு ஊரை கூட்டின வாய் கிழிச்சு போட்டுடுவேன். பொத்திக்கிட்டு படுடி, படுத்துக்க. என்ன பிள்ளையோ என்னவோ, பெரிய தொந்தரவா போச்சு. மறுபடியும் சத்தங்கத்தம் போட்டு ஊரை கூட்டினேன் வாய் கிழிச்சு போட்டுடுவேன்.